வணக்கம் சாமி. வணக்கம்மா. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியோட தாத்பரியம் என்ன? விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம மண்ணாலான விநாயகர் வாங்குறோம். வாங்கி வண்ண வண்ண மலர்கள்லாம் போட்டு கோலாகலமா விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிட்டு மூணாவது நாள் அதை கரைச்சிடறோம் இல்லையா, அது எதனால பண்றோம் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம மக்களோட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க சார். குரு வாழ்க, குவலயம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க வாழ்க. ஓம் காளி ஜெயகாளி, ஜெய ஜெயக்காளி, ஓம் காளி ஜெயகாளி, ஸ்ரீ தட்சிணகாளி. எல்லா வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்தித்து ஆசீர்வதிக்கின்றோம். விநாயகர் சதுர்த்தி மூஷிகவான் வாகனன் முழுமுதற் கடவுள், நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் அவருக்கு பேர். தெய்வங்களிலே ரொம்ப எளிமையான தெய்வம் அப்படின்னா நம்ம விநாயகர். நமக்கும் 33 கோடி தெய்வங்கள் தேவங்கள் இருக்கிறதா நம்ம வழிபடுறோம். இன்னும் குறிப்பாக சொன்னால் பெருமாளை பல 108 திவ்ய தேசங்களில் பார்க்குறோம். அப்படி முருகனை ஒரு அறுபடை வீட்டில் பார்க்குறோம். சிவனை பல நிலைகள் பார்த்து 12 ஜோதிர்லிங்கமாக பார்க்குறோம். 54 சக்தி பீடங்கள், இன்னும் பல சக்தி கோயில்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் அத்தனையுமே வந்து ஒரு இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு ஒரு வடிவமைச்சு இப்படி தான் இருக்கார். முருகர்னா இப்படி இருப்போம், ராமர்னா இப்படி இருப்பார் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு வடிவம் அமைச்சிருக்காங்க. ஆனால் விநாயகருக்கு வடிவமாக நினச்சாலும் வருவார், வடிவம் இல்லாத நினச்சாலும் வருவார். இன்னும் எளிமையாக சொன்னால், என்னுடைய நாட்டுக்கு இந்த உயிரினங்களுக்கு உணவளிக்கிற விவசாயி தெய்வத்தை எப்படி வளர்கிறேன்னா, பசு சாணத்தை எடுத்து அப்படி பிடிச்சி விநாயகர்னா அங்கே வந்துடுவார். இவ்வளோ எளிமையாக எப்படி பண்ண முடியும்? எந்த மதத்தில் இப்படி ஒரு எளிமையான விஷயம் இருக்குது சொல்லுங்கள். ஒரு முகமதி இடத்துல போயிட்டு இது மாதிரி எளிமையான தெய்வத்தை பார்க்க முடியும்னா கிடையாது, அவங்களுக்கு உருவமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஜீசஸ் கிட்ட வந்தால் அவர் சிலுவை போட்டு ஒரு ரத்தக்கரையோடு ஒரு ஜீசஸை காட்டினா தான் ஜீசஸ்ன்னு சொல்ல முடியும். நம்ம முருகனுக்கும் வேல் கொடுத்தா முருகனுவோம், ராமருக்கும் ஒரு அம்பு கொடுக்கணும், இப்படிலாம் அடையாளம் இருக்குது. ஆனால் வெறும் பசு சாணத்தை வச்சு விநாயகர் பண்ண முடியுமா? ஒரு தெய்வத்தை வர வைக்கணும்னா இதை விட எளிமையான தெய்வம் உலகத்தில் இல்லை. பெருமையாக இருக்குல்ல நமக்கு. சரி, அது விவசாயிக்கு. இன்னும் அப்படி வந்தோம்னா களிமண், அந்த களிமண்ணை பிடிச்சி அப்படி வடிவமெல்லாம் தேவையில்லை, அப்படி கூம்பு மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே 2 அருகம்புள்ள வச்சு அப்படி சந்தனம் போட்டு வச்சா அவ்வளோ அழகாக இருப்பார் விநாயகர். சாணத்தால் மண்ணால் இன்னும் அப்படி பூஜை ரூமுக்கு வந்தோம்னா ஒரு மஞ்சளில் அப்படி குழைச்சி மஞ்சள் விநாயகர். இன்னும் கொஞ்சம் வசதி இருந்ததுன்னா அப்படி சந்தனத்தால் பிடித்து சந்தனத்தில் விநாயகர். நல்ல சூழ்நிலைகள் பூஜை அறைகள் இருந்தால் படங்களாக பித்தளை, செம்பு, வெள்ளி, தங்கம் எந்த வகையில் வச்சாலும், கோயில்களில் கருங்கல் எந்த வகையில் வச்சாலும் அந்த எளிமையான விநாயகர் நமக்கு கிடைக்கிறார். இந்த கேள்வி கேட்கும்போதே கேட்டாங்க அழகாக, இந்த மண்ணில் செஞ்சுட்டு வெட்டு எடுத்துகிட்டு வருவோம், அது ஏன் தெரியும் 3வது நாள் கறந்துடும்னா, இந்த உலகத்தில் எது பிறந்தாலும் சரி, எது எந்த இடத்துல உருவாக்குறோமோ அந்த இடத்துல முடிகிறது தான் இந்த உலகத்தின் நீதி. இந்த சரீரம் எங்கே உருவாகுதோ அங்கே தான், பஞ்சபூதத்தில் தான் உருவாகும். இந்த பஞ்சபூதத்தில் தான் உயிர் வாழ முடியும். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த 5 இல்லாத எதுவுமே கிடையாது. அது கருவாக இருந்தாலும் சரி, உருவாக இருந்தாலும் சரி, மற்றும் பிணமானாலும் சரி, அந்த 5 தான் நம்ம கலக்கிறோம். அந்த அழகாக நமக்கு பெரியவங்க இறைத்தன்மை கூட அப்படித்தான், மண்ணில் தான் உருவாகுது இறைத்தன்மை. மண் இல்லைன்னா நமக்கு ஒன்றுமே இல்லையாது, பயிர் பச்சை எதுவுமே கிடையாது. நீரின்றி அமையாத உலகு வள்ளுவர். அப்போது அந்த மண்ணோடு நீர் சேர்ந்தால் அதில் ஒரு முழுமை கிடைக்கும். அந்த முழுமையான விஷயத்தில் பண்ணுறோம். சரி, இது 3 நாள் வச்சுட்டு பண்ணுறோம்னா 3 நாள் 5 நாள் 8 9 நாள் இப்படி கணக்கு இருக்குது, அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. ஏன் மறுபடியும் மண் நேரில் கலக்கிறோன்னா, பிறந்த இடத்துக்கு மறுபடியும் நம்ம எல்லாம் போகிறோம். எங்கே பிறக்குதோ அங்கே தான் இந்த எந்த வீட்டில் இருக்கிற அத்தனை 1000 பொருள்களையும் நினச்சி பாருங்கள். ஒரு நாள் முடிவு, இரும்பாக இருந்தால் துரும்பிடிச்சிரும், மரமாக இருந்தால் உடைஞ்சி விறகுக்கு போயிடும், எதுவுமே நிலச்சி கிடையாது. இந்த மண்ணில் என்னெல்லாம் உருவாகுதோ மீண்டும் மண்ணுக்கு போக வேண்டியது தான். நமக்கு மனித வடிவம் எடுத்தோம்னா சுடுகாடு இடுகாடுன்னு 2 இருக்கும். சுடுகாடு என்பது எரிக்கும் இடம், இடுகாடு என்பது மண்ணில் புதைக்கும் இடம். அப்படி இருக்கும்போது விநாயகராய் தெய்வமே அதில் உருவானாலும் மீண்டும் அந்த நீருக்கும் மண்ணுக்கும் தான் சொந்தம், அதோடு அதுக்கு நேர்த்தி ஆகிடுறார்.
இதை புரிய வைக்கிறது தான் நமக்கு அழகாக விநாயகருக்கு அப்படி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குமே தவிர அது மண்ணில் போட்டணும், கடலில் போட்டணும், கிணத்துல போட்டணும் அப்படிலாம் கிடையாது. இந்த உலகம் எங்கே ஆரம்பிக்கிறதோ அங்கே முடியும்ன்றது தான். நம்ம கோயிலில் தேர் ஓட்டணும்னா தேர் எங்கே வருஷ கணக்கில் நின்று இருக்கோம், அழகாக உடம்பு பிடிச்சி இழுப்பாங்க ஆயிரக்கான மக்கள், மீண்டும் தேர் நின்ற நிலைக்கே வந்துவிடும். இவ்வளோ பெரிய விஷயத்தை நமக்கு விநாயகர் சதுரத்துக்கு உணர்த்தி காட்டுறாங்க பெரியவங்க. எவ்வளோ ஞானம் வேணுங்க இதுக்கெல்லாம், எவ்வளோ தைரியம் வேணும் சொல்லுங்கள். ஒரு தெய்வ சக்தியை உலகை ஆண்டு உலகை படைத்து உலகை ரட்சிக்கிற தெய்வத்தை மண்ணில் பார்க்க முடியுன்றது எந்த மதத்தில் சொல்ல முடியும் சொல்லுங்கள்? எந்த உலகத்தில் எந்த மூலையில் சொல்ல முடியும்? நம்ம சனாதன தர்ம முனிவர்களுக்கும் சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் மட்டும்தான் இது சொந்தம். இந்த தைரியம் தெய்வத்தை இவ்வளோ எளிமையாக பார்க்க முடியும், இவ்வளோ உயர்வாக போற்ற முடியும். மீண்டும் உனக்கும் இதே நிலை தான், அவருக்கே நம்ம பாடத்தை சொல்ல முடியும். அந்த பாடத்தால் மனிதர்களுக்கும் நமக்கு விளக்க முடியுது. இதுதான் விநாயகர் சதுர்த்தி. ஆகவே விநாயகர் சதுர்த்தி அன்று ஆவணி மாதத்தில் வர சதுர்த்தி ரொம்ப முக்கியமானது. மாதா மாதம் சதுர்த்தி வருது, அதில் ஆவணி மாத சதுர்த்தி விநாயகருக்குரியது. அந்த விநாயகர் சதுர்த்தியை அழகாக வீட்டில் படம் வச்சு பண்ணுறவங்களும் இருக்காங்க நிறைய பேர். 90% ஒரு 90% பேர் நம்ம விநாயகரை வாங்கிட்டு வரும் களிமண்ணால் செய்திருப்பாங்க. அது அழகாக கையிலே செய்தது இருக்கும், இல்லை அச்சில் இருக்கும், அல்லது வண்ணம் பண்ண விநாயகராக இருக்கும். எப்படியோ அந்த விநாயகர்களை அழகாக கொண்டு வந்து அதற்கான புஷ்பங்கள் பார்த்திங்கன்னா தாமரை அந்த மாதிரி காஸ்ட்லியாக கிடைக்காது, குளத்துக்கெல்லாம் போக தேவையில்லை. அருகம்பில் மாலை அல்ல அருகம்பில் சாத்துவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வரும்பில்லாத நம்ம அடிக்கடி நம்ம நினைக்கிறோம் தொடுவோம், வருஷத்துக்கு ஒரு நினைப்போம், நினைக்கிறது ஒன்றே ஒன்று என்னென்னா எருக்கும் பூ மாலை. அந்த எருக்கும் செடி வேறு எதுக்கு வரும்? ஆனால் வைத்தியத்துக்கு ரொம்ப உதவுது, அது எல்லாருக்கும் தெரியும், வைத்தியர்களுக்கு தெரியும். ஆனால் அந்த எருக்கும் பூவை நம்ம பயன்படுத்தவே மாட்டோம், அது கொஞ்சம் விஷத்தன்மை அப்படினு சொல்லுவோம். ஆனால் அந்த எருக்கும் பூ மாலையை நம்ம விநாயகருக்கு அனுப்பிடுவோம். எவ்வளோ எளிமை பாருங்கள். அருகும் பொருளும் எருக்கும் பொருளும் கிடைக்காத நாடு இருக்கா, ஊர் இருக்கா? ஒரு பட்டணத்தில் டவுனில் வேணால் கிடைக்காது. அது கூட அன்னைக்கு மார்க்கெட்டில் சந்தைக்கு போனால் அழகாக கோத்து 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 விற்பாங்க. ரொம்ப கம்மி விலை, 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு விற்பாங்க, 50, 500, 1000 அல்ல. அப்போது அதற்கான பட்சணங்க பார்த்தீங்கன்னா கம்பம் கதிர், மஞ்சள் செடி, நாவல் பழம், விளாம்பழம், எப்படி இருக்கு பாருங்களேன். எல்லாம் காட்டில், இது கூட விவசாயத்தில் நான் சொல்லுறேன், பாதிக்கு பாதி காட்டில் இயற்கையாக விளையிறது, சிலது விவசாயத்தில் விளையிறது. ஆனால் எளிமையானது, விலை கம்மியானது. இத்தை தான் நம்ம படைக்கிறோம், இத்தை தான் நமக்கு அவருக்கு சாத்துறோம். வேறு என்ன இதை விட எளிமை எப்படி கொண்டாட முடியும்? அப்போது விநாயகர் எளிமையானவர், மிகவும் வலிமையானவர். ஏன்னா யானையின் பலம் எதிலே? தும்பிக்கையிலே. மனிதனோட பலம் எதிலே? நம்பிக்கையிலே. அந்த நம்பிக்கையோடு அந்த யானை முகத்தானை நாம் வழிபட்டால் நமக்கு எட்டாத பொருள் எட்டும், கிட்டாத பொருள் கிட்டும், தடையாக இருக்கிற செயல்கள் விலகி வேகமாக நடைபோடும். வீட்டில் மங்கள காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது திருமணமா, பிள்ளை பேரா, கல்வி பயணமா, அல்லது தொழில் வேலை வாய்ப்பா, இல்லை வீடு கட்டுறதா, வாகனம் வாங்கிறதா, உறவுகளுக்குள்ள பிணக்கம் இல்லாத ஒற்றுமையாக இருக்கிறதா, எல்லா விஷயங்களுக்கும் முழுமுதற் கடவுள். இந்த உலகத்தில் எத்தனையோ கோடான கோடி கோயில்கள் இருக்குது. நல்லா யோசனை பண்ணி பார்த்தோம்னா அத்தனை மிகப்பெரிய கோயில்கள், பிரம்மாண்டமான கோயில்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒரு சரித்திரங்கள் வேறு. இந்த முனிவர் கட்டினார், இந்த இவங்க வந்து இங்கே வர வாங்கினார், சூரியன் வந்தார், சந்திரன் வந்தார்னு நம்ம கதை படிக்கிறோம். எந்த யார் வந்து எங்கே எந்த நிலையில் இருந்தாலும் அந்த கோயில்களுக்கு முதல் பூஜை விநாயகருக்கு. அது சிவனாக இருந்தாலும் சரி, வைணவமாக இருந்தாலும் சரி, எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, முதல் பூஜை விநாயகர். அவ்வளோ நமக்கு இத்தனை விஷயத்தில் காட்டி இருக்காங்களே, அந்த காட்டப்பட்ட புரிய வைக்கப்பட்ட தெய்வத்தை தான் நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அந்த விநாயகரை வணங்குறோம் எளிமா. இன்னும் அதுக்கு வந்து வேத சாஸ்திரங்கள்லாம் படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. என் நம்ம பாட்டி ஔவையார் விநாயகர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, மூலாதாரம் ஒன்றெழுகணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தவன். எவ்வளோ பெரிய விஞ்ஞானங்கள் வளர்ந்து எத்தனையோ தியானங்கள் எத்தனையோ பயிற்சிகள் வந்தோம், உடலில் இருக்கிற இந்த 7 சக்கரத்தில் இந்த குண்டலின் சக்தி எப்படி எழுப்பி ஒவ்வொரு சக்கரத்தில் எப்படி தாண்டி அந்த சக்கரசாரத்தை போகிறதுன்னு அழகாக எளிமையான தமிழில் நம்ம விநாயகர் பாட்டி சொல்லியிருக்கார். தனி ஒரு மனிதன் அந்த விநாயகர் அவளை புரிந்து படித்தாங்கன்னா வாழ்க்கையில் ஒழுக்கம், தியானம், மன அமைதி, வெற்றி எல்லாம் அதில் கிடைக்கும். அவ்வளோ அற்புதமான விநாயகர் அவர்கள். அதுக்கு மனப்பாடமாக தெரியலனா 5 ரூபாய் 10 ரூபாய் புத்தகத்தை அன்னைக்கு ஒரு ஆளாவது உட்காந்து படிங்களேன், குடும்பத்தோடு உட்காந்துக்கிட்டு ஆள் கையில் ஒரு புக்கு கொடுத்துட்டு அந்த விநாயகர் அவளை படிங்க.
விநாயகர் அவர்கள் ஔவையார் கதை சொல்லும்போது சொல்லுவாங்க, விநாயகர் அவர்கள் எதுக்கு படித்தாங்கன்னா, தன்னை வழி கூட்டு போகிற கைலாசுக்கு போகிற மன்னர் வந்து சீக்கிரம் போயிட்டார், இருந்தாலும் நான் பூஜை பண்ணிட்டு வர்றது தாமதமாகுதுன்றப்போ அந்த பூஜையை முடிச்சுட்டு கிளம்ப தாமதமானதால் விநாயகரே அந்த ஔவையாரை தும்பிக்கையால் தூக்கி கைலாயத்தில் வச்சு தான் சரித்திரங்கள், வரலாறு, புராணங்கள் இத்தனை இருக்குது, அவ்வளோ எளிமையான விஷயங்கள். அதனால் அந்த விநாயகர் அவர்களுக்கு அவ்வளோ சக்தி. ஒரு இங்கே இருக்கிற மனிதனை கைலாசில் எடுத்து தூக்கி வச்சுருக்காங்கன்னா அந்த விநாயகர்கள் எப்படி பாடியிருப்பாங்க பாருங்கள். மூஷிக வாகன மோகனஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப வகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. விநாயகர் ரொம்ப எளியவர், குழந்தைகளுக்கெல்லாம் அந்த ஸ்லோகத்தை கற்றுக் கொடுக்கலாம். அதனால் நல்ல ஸ்லோகங்களை வச்சு இந்த விநாயகர்கள் நிச்சயம் பாடி முடிந்தால் நல்ல விநாயகர் பாட்டுகள் பாடி அந்த கடையில் வாங்கிட்டு வர அந்த விநாயகருக்கு சந்தனங்கள் பூசி பொட்டு வச்சு குங்குமம் பொட்டு வச்சு வீட்டில் இருக்கிற நகைகள் தங்க நகைகள் இருந்தால் போட்டு அலங்கரிக்கலாம். திரும்ப தான் எடுத்துக்கு போகிறோம், அதனால் போட்டு அன்றைக்கி ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சு அழகு அலங்காரம் பண்ணி அதுக்கு அழகான கொடை விற்பாங்க. அந்த கொடை பார்த்திங்கன்னா பல வண்ணத்தில் இருக்கும், நம்ம எண்ணங்கள்லாம் அந்த வண்ணத்தில் பார்க்கலாம், அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கொடையை வச்சு நான் சொன்ன அந்த முன்னால் சொன்ன கொழுகுட்டு மோதகம் அதிரசம் வீட்டில் நம்மளால் முடிஞ்ச பலகாரங்கள் இல்லை அந்த கடத்தில் நம்ம கிடைச்சது இல்லையா இயற்கையான அந்த நம்ம நாட்டு விஷயங்கள் அத்தனை வச்சு படைச்சு அந்த அவகளை படித்து பக்தியோடு வழிபட்டு தோப்புக்கரணம் போடணும். இந்த தோப்புக்கரணம் தான் உலகத்தில் வசதியாக இன்றைக்கி வெளிநாட்டிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, பெரிய யோகா அப்படின்னு கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த யோகாவை ரொம்ப எளிமையாக நம்ம விநாயகருக்காக சொல்லி கொடுத்தங்க, ரெண்டு கையை அப்படி காதில் பிடிச்சி தோப்பு காலம் போல உட்காந்து எழுந்திக்கணும். அதனால் உடலில் இருக்கிற அத்தனை நரம்புகளும் வேலை செய்யுதான், ஆக்சிஜன் இந்த சுவாச வழி சீராகுது, சுவாச வழி சீராகி அந்த நிலைகள் அந்த சக்கரங்கள் சுழல ஆரம்பிச்சுன்னா ஞானம் வெளிப்படும். அதனால தான் கல்விக்கு முதல் விநாயகரை வழங்குவாங்க. ஞானம் என்னவே கல்வி அறிவு தரும், அந்த கல்வி அறிவுடைய மொத்த தொகுப்பு தான் ஞானம். அதனால தான் ஞான விநாயகர், ஞான பண்டிதன் சொல்லுவாங்க, எப்படினாலும் அழைக்கலாம். அப்படி கல்வி செல்வங்கள் தேவையென்றால், பொருளாதாரங்கள் தேவையென்றால், வீட்டில் நிம்மதி தேவைன்னா, ஒற்றுமை தேவைன்னா, மங்கள காரியங்கள் வீட்டில் நடக்கணும்னா அந்த முழுமுதற் கடவுளை விநாயக சதுர்த்தி என்று எளிமையாக வலிமையாக தூய்மையாக ஸ்ரத்தையாக வழிபட்டால் நமக்கு சகல சௌபாகியம் கிடைக்கும் என்று சொல்லி எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்தித்து ஆசீர்வதிக்கின்றோம்.